ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ஆஃப்டர்நூன் மீல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேறு கடையில் வேறு ஹோட்டலுக்கு போய் நம்ம வந்து கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் வாங்கியிருந்தோம். அது என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் வந்து நம்ம டிசைஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ என்ன டிசைஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது சிக்கன் பிரியாணி. இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஓப்பன் பண்ணது வந்து எக் பிரியாணி. இப்போ தேர்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ தேர்டு வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ மொத்தமாக ரெண்டு சிக்கன் பிரியாணியும் ஒரு எக் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து ரைத்தா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு வந்து தேவையான சால்னா வாங்கியிருந்தோம், சால்னா வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இந்த எல்லா டிஷ்ஷஸுமே பிளேட்டில் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே பிளேட்டில் மாட்டியாச்சு. ரைட்டா, எக், அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, கூடவே எக் பிரியாணியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா டிஷ்ஷஸுமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லா டிஷ்ஷஸுமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு, நல்ல ஃப்ளேவர் இருக்கு, ஸ்மெல்லும் சூப்பராக வருது, நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்கு. இப்போ நாம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சிக்கனும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு, நல்லா வெந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து எக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக் பிரியாணி உள்ள எக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த பிரியாணியோட சால்னா ஊட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. சால்னாவோட பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து எல்லா டிஷ்ஷஸுமே சேர்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் எக் பிரியாணியும் நீங்கள் வந்து கடையில் வாங்கி பாருங்கள். நான் வந்து வீடியோவிலே வந்து கடை காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த கடை எங்கே இருக்குது, ஹோட்டல் எங்கே இருக்குது வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இந்த எல்லாமே சேர்த்து வெறும் 220 ருபீஸ் தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது, பிரியாணியும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிட்ட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை.